வணக்கம் நண்பர்களே, பிஹெச்எஸ் முதியோர் மற்றும் நீரிழிவு நல்ல மையத்திலிருந்து ஒரு சமூகம் சார்ந்த பார்வை. சமீபத்தில் நிறைய பொருட்கள் விலை உயர்ந்திருந்தாலும் காய்கறிகள் விலைய குறைஞ்சிருக்கு, அதை நீங்கள் ஒத்துக்கிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சமீபத்தில் ஒரு பொருள் அதிகமான விலையை சந்திச்சுட்டு வருது, அது என்னன்னு உங்களால் யோசிக்க முடியுதா? எண்ணெய் விலை. ஆமாங்க, நம்ம தினசரி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் விலை அதிகமாக இருக்குது. பல நேரங்களில் கொரோனாவை நம்ம காரணமாக நினச்சிருந்தாலும், அல்லது உற்பத்தி இல்லை, இல்லை ஏற்றுமதி அதிகமாக இருக்குது, இல்லை இறக்குமதி கம்மியாக இருக்குது நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும், இந்த எண்ணெயோட விலை அதிகரிக்க காரணம் என்ன அப்படின்னு அலசி ஆராய்ந்து பார்த்தாக்கா, சமீபத்தில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் காப்பர் ஆலயம் தாங்க. இந்த ஆலை மூடப்பட்டதுனால நம்ம பல விளைவுகளை, பின்விளைவுகளை சந்திச்சுட்ருக்கோம். காப்பர், அதாவது செப்பு, செப்பு காப்பர் பயன்படுத்தாத துறையே இல்லைங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மிக்சி, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கிரைண்டர், நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஃப்ரிட்ஜ், நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற வாஷிங் மிஷின், நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற டிவி, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ரேடியோ, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற செல்ஃபோன், ஆக இல்லை ஆலைகளில், பெரிய பெரிய ஆலைகளில் ஒரு மிக்சி, கிரைண்டர், அல்லது பெரிய பெரிய மிஷின்கள் எல்லாத்துலேயுமே வைண்டிங் ஆஃப் வயர் அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பர் கம்பி சுத்தாத எந்த ஒரு மோட்டரும் இல்லைங்க. ஸோ இந்த என்ன கம்பெனி, அதாவது ஆயில் மில் அப்படின்னு பார்த்தீங்கனாலும், அதோடைய மோட்டர் சுற்றுறதும் இந்த காப்பர் மூலியமாக தாங்க. தொடர்ந்து காப்பரை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த நம் நாடு, அதாவது எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருந்த நாடு, தற்போது 80% இம்போர்ட் செஞ்சிட்ருக்கு. அதாவது வெளி மாநிலங்களிலையும் வெளி நாடுகளையும் நம்ம இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இம்போர்ட் பண்ணுறது மூலயமாக இம்போர்ட் டியூட்டி, இம்போர்ட்டிங் டேக்ஸ், அதாவது இந்த பொருளுடைய கேபிட்டல் விலை அதிகமாகிறதுனால, நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய, ஆலைகளில் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா விலைகளும், அது பஞ்சாக இருந்தாலும் சரி, எண்ணெயாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, இனி விலை உயரப்போவது ரொம்ப ரொம்ப உறுதிங்க. நம்ம இந்த ஸ்டெர்லைட் ஆலயம் எதுக்காக மூடணும், இந்த ஆலை யாருக்காக மூடணும் நமக்கு தெரியல. பல நேரங்களில் டிவியில் சொல்லக்கூடிய தகவல்களை கேட்டு கேட்டு ஏமாந்து போகிற நாம் சிந்திச்சு பார்க்கணுங்க. பல பேர் அந்த ஊரில் இந்த ஆலையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை ஒன்று இயங்கிறதுனால மட்டும்தான் நம்ம நாடு அசுத்தமாயிட்டிருக்கா? எத்தனையோ ஆலைகள், அதாவது எத்தனையோ உணவகங்கள், நீங்கள் ஒரு நகர்ப்புறங்களில் இருக்கிற உணவகங்கள் பாருங்கள், ஒரு மெயின் ரோடில் ஒரு கடைக்கு அடுத்து ஒரு கடை உணவு கடையாக இருக்கிறது, மது கடையாக இருக்குது. இதிலெல்லாம் கெட்டு போகாத நம்ம நாடு இதில் கெட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக அன்றாட தேவைகளுடைய விலை உயரும் பொழுது சாமானிய மக்கள் வாழும் நிலை கடினமாகும். இந்த சிந்தனையுடன் உங்களை விட்டு செல்கிறேன், மற்றும் ஒரு சமூக பார்வையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.